கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை 147 சங்கீதம் 3 வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஜனங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தார். மக்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார். செவிடர்கள் கேட்டார்கள், ஊமையர்கள் பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லா மக்களையும் அவர் விடுவித்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இப்படியாக பலவிதமான அற்புதங்களை செய்தார். இங்கே நாம் வாசித்த வசனத்தில் பார்க்கும் பொழுது இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் இருதயம் நொறுக்கப்பட்டு உடைந்த உள்ளத்தோடு இருதயத்தில் கவலையோடு கண்ணீரோடு இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர். அவர் இளைப்பாறுதல் தருகிறவர். நம்மை அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. நம்மை அவர் எப்போது குணமாக்குகிறார் என்று நாம் பார்ப்போம். வாசிப்போம் அப்போஸ்தலர் 3:20 வசனம். உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லா குறைகளையும் எல்லா குற்றங்களையும் எல்லா பாவங்களையும் எல்லா மீறுதல்களையும் நாம் தேவனிடம் அறிக்கை செய்து தேவனிடம் நாம் மனம் திரும்பும் போது அவர் நம்மை மன்னித்து நம்மை குணமாக்குகிறார். நம்முடைய உடைக்கப்பட்ட உள்ளம் குணமாகிறது. நாம் மனம் திரும்பி பாவங்களையெல்லாம் விட்டுவிட வேண்டும். அப்பொழுது நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ண நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நாம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனையை கொடுத்தார். நாம் குணமாக வேண்டுமென்று அவர் காயப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை குணமாக்க வல்லமையுள்ளவர் அவர் ஒருவர் மட்டுமே. அவரை மட்டுமே நாம் விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நாம் நம்புவோம். அடுத்ததாக அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். வாசிப்போம் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:1 வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மை காயப்படுத்தினது கர்த்தரே, நம்மை பீறினதும் அவரே, நம்மை அடித்ததும் கர்த்தரே, நம்மை குணமாக்குபவரும் அவரே, நம்முடைய காயங்களை கட்டுகிறவரும் கர்த்தரே. ஆம் பிரியமானவர்களே, நாம் சில நேரங்களில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறோம். அவரை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம். கர்த்தரை தேடாதபடி வாழ்கிறோம். கர்த்தருக்கு விரோதமான குற்றங்களை செய்கிறோம். தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும் பொழுது நம்மை கர்த்தர் தண்டிக்கிறார். நாம் மறுபடியும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதற்காக பிரச்சனைகளை போராட்டங்களை உபத்திரங்களை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அவர் முகத்தை நாம் தேடும்போது, கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடும்போது, ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். நம்முடைய காயங்களை குணமாக்குகிறார். கர்த்தர் நம்முடைய காயங்களை ஆற்றுவார். இன்றைக்கே நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவர் நம்மை மன்னிப்பார். அவரிடத்தில் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்முடைய எல்லா நொறுக்கப்பட்ட சூழ்நிலைகளையும் உடைந்து போன வாழ்க்கையையும் காயப்படுத்தப்பட்ட இருதயத்தையும் குணமாக்குவார். பிரியமானவர்களே, நம்மை முழுவதுமாக கர்த்தருடைய கரங்களில் ஒப்படைப்போம். நம்மை நாமே தாழ்த்துவோம். ஜபம். பரிசுத்தமுள்ள பிதாவே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம்.
கிருபையின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை உமது புது கிருபையினால் நிரப்புகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் தங்க பண்ணுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறீர், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறீர் என்ற வசனத்தின்படி எங்களோடு பேசினீரே மக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உடைந்த உள்ளத்தோடு நொறுக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாரையும் நீர் குணமாக்கப் போகிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணமாக்குங்க. உம்முடைய வசனத்தின்படி நீர் குணமாக்குகிறவர். உம்முடைய தழும்புகளால் நீர் எங்களை குணமாக்குகிறீர். உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். உடைந்த உள்ளத்தோடு நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு காயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் என் தேவன் நீர் கண்ணோக்கி அவர்களை குணமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புவீராக. உம்முடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆளுகை செய்வதாக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருத்தர் மேலும் இப்பொழுதே இறங்கட்டும். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துவீராக. பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் நீர் கூடவே இருந்து வழிநடத்துவீராக. உம்முடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஆளுகை செய்யட்டும். நீரே பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உம்முடைய கரத்தில் எல்லா பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.